அன்பிற்குரிய அருள்வாக்கிய இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, இனிய நாளாய் இருக்கட்டும். பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமடலினுடைய தொடர்ச்சியே இந்த நாளும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி மர்சி அவர்கள் இப்பொழுது இதனை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நான் புரிந்து கொண்டேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளே நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியுடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். கடவுள் வல்லமையோடு என்னுள் செயல்பட்டு எனக்கு அளித்த அவரது அருள் கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின் தொண்டன் ஆனேன். கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழி காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியின் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலான ஏசையா நூலிலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி பவினாவோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை நாமும் சேர்ந்து சொல்லுவோம். ஏசாயா 12. மீட்பளிக்கும் மூச்சிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பளிக்கும் மூச்சுகளில் இருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் மூச்சுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். மீட்பளிக்கும் மூச்சிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். மீட்பளிக்கும் மூச்சிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியரும் செயல்களை புரிந்துள்ளார், அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனின் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்கலியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பளிக்கும் மூச்சிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். அல்லேலுயா அல்லேலுயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்காவினுடைய நற்செய்தி 12வது பிரிவு, பிரிவு 12 வாக்குகள்.
39-48 முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி கூறியது, எந்த நேரத்திலே திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தன்னுடைய வீட்டிலே கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்திலே மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தன் பணியை செய்து கொண்டிருக்கின்றவரே அந்த பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தன்னுடைய உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையுமே அடிக்கவும் மயக்கமுறவும் உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாளர் எதிர்பாராத நாளிலே அறியாத நேரத்திலே அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாளர் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுகின்றவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுகின்றவர்களிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே மறைபொருள் ஒன்று நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மறைபொருள் என்ன என்று பவுலடிகளார் கூறுகின்றார் என்று சொன்னால், ஒரே உடலின் உறுப்பினர், வாக்குறுதியிலே பங்கு உடையோர் ஆயினர் என்பதுவே அம்மறைபொருள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். அந்த காலகட்டத்திலே பவுலடிகளார் புறையன மக்களுக்கும் பேதுரு அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவர் பணியாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். வேறுபாடு வித்தியாசம் இருந்தது. விருத்த சேதனம் செய்து கொண்டோர் விருத்த சேதனம் செய்யாதோர் என்கின்ற அந்த பாகுபாடு அன்றைக்கு இருந்தது. எனவே இவர்கள் வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள், புற இனத்தாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, கடவுள் இவர்களை அழைத்தாரா, கடவுள் இவர்களை அபிஷேகம் செய்கின்றார்களா என்கின்ற இந்த கேள்வியெல்லாம் எழுந்த காலகட்டத்தில்தான் நாம் பார்க்கின்றோம். திரு அவை என்பது ஒரே உடல். அந்த உடலினுடைய தலைமையாய் இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே. உயிர் மூச்சாக இருப்பது ஆவியானவர் தாமே. எனவே அந்த ஒரே உடலாகிய திரு அவையினுடைய அங்கங்கள் தான் நாம் எல்லாருமே தவிர மற்ற பிற எந்த பாகுபாடுக்கும் வேறுபாடுக்கும் அங்கு இடம் இல்லை என்பதை பவுலடிகளார் தெளிவுறவே கற்றுக் கொடுக்கின்றார். ஒரே ஞானஸ்தானம்தான், ஒரே இயேசு கிறிஸ்து தான், ஒரே பாத்திரத்திலிருந்து தான் நாம் அத்தனை பேரும் அவரை உண்டு மகிழ்கின்றோம். அப்பா பிதாவே என ஒரே குரலோடு ஆவியானவர் தந்த அந்த ஆசீர்வாதத்தினாலேயே நாம் அழைத்து ஜெபிக்கின்றோம். எனவே நமக்குள்ளாக எந்த வேறுபாடும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது என்பதை மிக ஆணித்தரமாக கற்றுக் கொடுப்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம். எனவேதான் அவர் தெளிவாக எழுதுகின்றார், நாம் அத்தனை பேரும் ஒரே உடலினுடைய உறுப்பினர்தான், வாக்குறுதியிலே பங்கு உடையோர் ஆயினர் என்பதுவே அந்த மறைபொருள். உடலினுடைய உறுப்புகள் மாறுபட்டிருக்கலாம், பணியிலும் அது மாறுபட்டிருக்கலாம், வேறுபட்டிருக்கலாம், சிறிய பெரிய என்கின்ற அந்த நிலைப்பாடு கூட இருக்கலாம். ஆனால் எந்த உறுப்பும் உடலிலே வேண்டாம் என்று சொல்லுவதற்கு இல்லை என்பதுதான் உண்மை. அது அது அதனுடைய பணியை செய்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதுவே உண்மை. எனவே திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும், ஒரே கிண்ணத்திலிருந்து அவரை உண்டு மகிழ்கிற அத்தனை பேரும் ஒன்றாய் இருந்து
தத்தம் பணியினை செய்து கொண்டு பிறர் பணியிலே தலையிடாதவாறு எச்சரிக்கையாயிருந்து கொண்டு தங்களது வாழ்வினுடைய பயணத்தை அவர்கள் தொடர்வார்களே ஆனால் உண்மையிலேயே இந்த இறையாட்சி இறை சமூகம் என்பது அற்புதமான சமூகமாக சாட்சிமிக்க சமூகமாக கட்டி எழுப்பப்படும், நமது மத்தியிலேயே அது வளர்ந்தோங்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாய் அமைந்திருக்கின்றது. பாகுபாடுகளை வேறுபாடுகளை வித்தியாசங்களை கடந்து நின்று நாம் அத்தனை பேரும் ஒன்றே என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு பயணப்படுவோம். இதைத்தான் தந்தையை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது யோவான் நற்செய்தி 17 நாம் படிக்க பார்க்கின்றோம். நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதுவே அவரது மேலான விருப்பமாக இருந்தது. அதற்கு அவர் முன் உதாரணமாக சொல்லுகின்றார், நாம் ஒன்றாயிருப்பது போல தந்தை மகன் தூய ஆவியார் என நாம் ஒன்றாயிருப்பது போல நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி வேண்டி ஜெபித்தார் என்பதை யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே அற்புதமாய் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஒன்றாய் இருப்போம், நமது தத்தமது பணியினை செவ்வனே ஆற்றுவோம், அதன் வழியாக இறைவனது மேலான சாட்சிகளாய் நாம் மாறுவோம். இணைந்திருங்கள் எம்மோடு, கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள்.